ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நெத்திலி மீன் வறுக்கிறது தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாம், ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும் அந்த நெத்திலி மீன். அந்த நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி நல்லா பத்து தடவை வாஷ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். செம்ம அழுக்கு இருக்கும் அதில், நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பத்து தடவை கழுவி வைக்கிங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன். கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா கால் டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் அரை ஸ்பூன், மஞ்சள் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்கள் காரம் அதிகமாக வேணால் காரம் அதிகமாக சேர்த்துக்கங்க, கம்மியாக இருந்தாலும் கம்மியாக சேர்த்துங்க. விருப்பம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. பிசைஞ்சிக்கலாம், நல்லா பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப அமைக்கிடாதீங்க, உடஞ்ச ஒரு மீன் கொஞ்சம் பார்த்து பிசைஞ்சிக்கங்க. இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவி அதையும் போட்டுக்குங்க. அது போடும்போது கருவேப்பிலை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது இந்த கருவேப்பிலை போடுறதுனால. இந்த மீன் ஸ்மெல்லு பேட் ஸ்மெல்லு எதுவும் வராமல் இருக்கும். நான் என்ன சூட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ சூடான எண்ணெயில் இந்த மீனை போட்டுக்கலாம். இந்த திரு மீனை நல்லா போட்டுக்குங்க. நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க, ஏன்னா கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து உடஞ்சி உடஞ்சி போகும். உங்களுக்கு வந்து நிறைய நிறைய எண்ணெய் வச்சு போடும்போது தான் உங்களுக்கு மீன் வந்து உடையாமல் வந்து உங்களுக்கு மீன் வந்து நல்லா வரும். அப்படி கம்மியாக அப்புறம் வந்து சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மீனும் போடணும். நீங்கள் சூடு காயத்துக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா, சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் உடஞ்சிரும், அடியில் வந்து ஒட்டி ஒட்டி வரும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து உடஞ்சி போகாது, நல்லா வந்துடும் கரெக்டாக. இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான் இதானா உங்களுக்கு, கரெக்டான நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம திரி போட்டுக்கலாம். சரி, பக்கத்தில் அழகாக இருப்பாருங்க, கோல்டன் கலரில் வந்துருப்பாருங்க, சூப்பராக. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.